அங்க என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும் பின்னாடி எவ்வளவு அழகா இருக்குன்னு. அது கொஞ்சம் டெக்கரேட்லாம் எல்லாத்துக்குமே நான் பி தான் போட போறேன் பீன் மட்டும் தான் போடுவேன் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பீப் மட்டும் போட்டிருந்தா எவ்வளோ எப்படி மார்க் வருதுன்னு பார்ப்போமா. சரி, நான் அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, டவுட் நெட்டு வந்து டெஸ்ட்டில் வேணா டவுட் நெட்டில் தான் எழுதுவேன். அது வந்து எப்படி போடணும்னா, அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் கிளாஸ் இருக்கா, அதை அமுக்கணும்னா அந்த இப்படி வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி க்யூஸு அந்த மார்க் டெஸ்ட் இருக்கா, அதை அமுக்கினீங்கன்னா இந்த மாடு இந்த இடத்துக்கு என்டிஏவா என்டிஏ மார்க் டெஸ்ட்டுன்னு இருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின் இருக்கும். நான் ஏற்கனவே ரெண்டு கொஸ்டின் இதில் அட்டன் பண்ணியிருக்கேன். இவன் கொடுக்க போகிறேன், இவன் அட்டன் பண்ண போகிறேன். இன்றைக்கி பண்ணுறதுலாம் என்ன சார், அக்கிரமமாக இருக்குது சார். எத்தனை நேரம் படிக்கிறேன் நீனு? பால்வாடி படிக்கிறேன். இவன் வந்து எழுத போகிறேன், பார்ப்போமா. சரி, இந்த அணி ஒரு டெஸ்ட்டுக்கு நான் வந்து இங்கிட்ட சீரியஸாக எழுத போகிறேன். ஆமா, பி மட்டும் போடு எல்லாத்துலயும் ஆப்ஷன். இதுல வந்து பி மட்டும் போடு. சரியா, இந்த இதுன்னு இதுவா? ஆமா, ஏய் இல்ல பி அடா, எல்லாத்துலயும் பி போடு. பாத்தீங்களா, ஐ போட ஆரம்பிச்சேன், நானும் போட ஆரம்பிக்கிறேன். இது முடிச்சிரா, நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏய் பி ரெண்டா போடுறா, பி பியா போடுறா, பி மட்டும் நமக்கு. பாத்தீங்களா, வந்து வந்துட்டேன். என்னடா இது பச்சை பச்சைன்னு இருக்கு, பச்சை பச்சையாக இருக்குது. என்ன வந்துருச்சு, என் வந்து பண்ணிட்டேன் அந்த வேலையை முடிச்சிட்டேன். நான் சொன்ன வேலையை தெரிஞ்சு அந்த வேலையை முடிச்சிட்டேன். அதுக்குன்னு இவனுக்கு வந்து லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். இவன் என்ன சொல்கிறா? ஐயே, சரி, இதனால நம்மளுக்கு என்ன ஆன்சர்னு பார்ப்போம். இதே மாதிரி ஒரு பில்லு பண்ணுறேன்ற மாதிரி சொல்லி விளையாடுவோம். பண்ணுவோம், என்னமோ சொல்கிறேங்க. ஏய் இவங்களாம் ஃப்ரீ ஃபயர் விளாடுவீங்களே இவங்களாச்சு. இந்த சப்மிட் அமுக்கிட்டு அந்த சப்மிட் வித்தவுட் ரிவ்யூன்னு இருக்குல்ல, அதை அமுக்கணும். அதை அமுக்கணும். ஆ, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மார்க் வாங்கியிருக்கேன். அதுதான் பார்த்தீங்களா, ஒரு மார்க். எப்படி நாங்களா ஒரு மார்க்? அது பயாலஜில வந்து இருபத்தி நாலு வந்து கரெக்டாக இருக்கேன். பிஏ 24 வந்து பி ஆப்ஷனில் போட்டு கரெக்டாக இருக்கேன். ஆனால் அதில் மிச்சம் இருக்கிற 69 கொஸ்டின்ஸு, 69 கொஸ்டின்ஸ் வந்து தப்பு. அதனால் இதில் ஒன்று தான் இருக்குது. இது எல்லாமே தப்பு. மைனஸில் பிரித்து மார்க்கு 720 நம்மால் பெருமையாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ரொம்ப பெருமையாக. சரி, என்னோட ஃப்ரீ ஃபயர் எல்லாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது 720 720 வந்து ஒரு மார்க் வாங்கியிருக்கேன். நான் வந்து இப்போதான் நான் வந்து கஷ்டப்பட்டு நான் என்ன சொல்கிறது, இதுதாங்க பெரிய கன்னிஸ். கேம் வந்து ஒரு கேமை பார்க்க மாட்டேன். அதுக்குள்ளே 6 உள்ளே போய் அதை விளையாடுறது பெரிய ஆள். இவன் என்னோடய ப்ரோப்ளம் இருந்தேன். என்னோட செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. என்னோடய எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் காட்டுறேன். நாளைக்கு எக்ஸாமு, அதனால் நான் வந்து இந்த டயலாக்கை வச்சுக்கிட்டு ரொம்ப மொக்கையாக போடுறாங்க. இன்னுங்க நான் எங்களோட இந்த வீட்டில் நடக்கிற சில சில சின்ன சின்ன விஷயத்தை காட்டுறேன். ஏன் அதுக்கு நீங்கள்